எஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ சங்கர் சார் அண்ட் கமல் சார் ஒரு ஒரு பயங்கரமான காம்பினேஷன். அவங்களுடைய காம்பினேஷனில் ரொம்ப நாள் கழித்து ஒரு படம். ஸோ எல்லார் போலவும் நான் வந்து ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட் ஷோ பார்க்கணும். அந்த அன்னைக்கு வந்து முகூர்த்த நாள், பட் இருந்தாலும் அந்த 12th ஈவினிங் வந்து இந்த படத்தை வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக வெயிட் பண்ணிட்ருக்கேன். ரெண்டு பேருமே இந்தியன் சினிமாவின் பெருமைகள் அவங்க ரெண்டு பேருமே. ஸோ இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையும்னு என்னுடைய ப்ரேயர்ஸ் அண்ட் வாழ்த்துக்கள். தேங்க்யூ வெரி மச். இல்லை சீரியல் இல்லை, இது வந்து ஒரு ரியாலிட்டி ஷோ. எனக்கு வந்து அது ஒரு புது பிளாட்ஃபார்ம், புது லேர்னிங். அதில் வந்து ஒரு புது விஷயம் கற்றுக்கிட்டு இருக்கேன் என்னோடய இண்டஸ்ட்ரி ரிலேட்டடாக. நானும் யோகி பாபுவும் வந்து மிஸ் மேகின்னு ஒரு படம் வந்து இப்போ பண்ணியிருக்கோம். அந்த படம் வந்து செப்டம்பரில் ரிலீஸ் ஆகுது. அதுக்கு அடுத்த படம் சீனு ராமசாமி சார் டைரக்ஷனில் ஷூட்டிங் வந்து ஜூலை 15th மேலே ஆரம்பிக்கிறோம். இன்னும் ரெண்டு படம் கமிட் பண்ணியிருக்கேன். ஸோ வரிசையாக படம் வரப்போகுது. ஓகே. இல்லை ஆக்சுவலாக வந்து நான் எல்லா இடத்துலையும் நானாக இருக்கேன். ஸோ என் மனசுக்கு என்னப்படுதோ அதை வந்து கான்ஃபிடெண்ட்டாக பண்ணுறேன், அவ்வளோதான். தேங்க்யூ வெரி மச். இவ்வளோ பேரை ஒட்டுக்க நான் பார்த்ததே இல்லைங்க. என்னங்க இது, இப்போ பயமாக இருக்குது பார்க்குறதுக்கு. நான் என்ன பேச போகிறேங்க, எதுக்கு என்ன வர சொன்னீங்கன்னு தெரியலையே. நான் அதுக்குள்ளே இருக்கிறேன், ஒரு சின்ன ரோல் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். அதுக்கு தான் வந்திருக்கிறேன். அதெல்லாம் சொல்லாமான்னு எனக்கு தெரியல, அதனால் சொல்ல மாட்டேன். இந்த கேள்விக்கெல்லாம் ஒரு பதில் சொல்லணுமாங்க. அவரோட படம் எப்படி இருக்குன்னு நீங்களே தான் சொல்லிட்டீங்க, பதிலே சொல்லிட்டீங்க. அப்புறம் என்ன, உங்கள் கேள்வியிலே பதில் இருக்குது. சங்கர் சார் கூட நான் இதுக்கு முன்னாடி டப்பிங்கில் ஒர்க் பண்ணேன், ரோபோவில். அங்கேயே ஒரு என்ட்ரி கிடச்சிது. சரி, நம்ம அவரோட டைரெக்ஷனில் ஒன்று நடிக்கலையேன்னு ஒரு ஒரு ஓரமாக ஒரு ஏக்கம் இருக்கும் இல்லையா, அது இந்த படத்தில் ஒரு டிக் ஆச்சு. ரொம்ப பெரிய ரோல்லாம் இல்லை, பட் அவரோட டைரெக்ஷனில் பண்ணாலே பெரிய விஷயந்தான் அது. ஸோ ஐ எம் லக்கி அடேட். ஐயா, எனக்கு அவர் கூட காம்பினேஷனே இல்லைங்க. நீங்கள் வந்து கமல் சார் படத்தில் நடிச்சிருக்கீங்களான்னு கேட்டால் ஆமாம், கமல் சார் கூட நடிச்சிங்களான்னா இல்லை. ஸோ எனக்கு என்னோடய காம்பினேஷன் வந்து பாபி சிம்மா சார் கூட தான், அவர் கூடயே தான் ட்ராவல் பண்ணுவேன். தேங்க்யூ.